Hi friends, welcome to our channel Centamex Success Strategy. TNPSC, TRB, 10th, 11th, 12th students in England. Ungaloda choice nammaloada channel ah irukla. Nammaloada channel ungal thevaiyana news, subject information frequent upload pannite irukom. Andha vagaila innikku nama paaka porudhu TNPSC aspirants ku oru mukkiyamaana video. Video enna nu pathinga appadina namakku koodiya virayila group 2 examination, group 4 examination varapodu. Group 2 examination just over 25 days dhaan irukku. Indha group 2 examination ku group 4 ku prepare aaravanga evlo question anga confident adichona கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குவெரிஸ் எல்லாம் இருக்குது. அந்த குவெரிஸ்க்கு பதிலளிக்கிற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதை ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்கோம். அதுதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கட் ஆஃப் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி. வேகன்சி ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக கட் ஆஃப் குறையும். ரெண்டாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்வெஸ்சன் பேப்பரோட குவாலிட்டி. க்வெஸ்சன் பேப்பர் டஃப் ஆச்சுன்னா கட் ஆஃப் குறையும். க்வெஸ்சன் பேப்பர் இன்க்ரீஸ் க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு அனாலிசிஸ் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். 2016 1302 வேகன்சி இருந்துச்சு குரூப் 2 அனாலிசிஸ்க்கு. அப்போ அது அப்படியே 10 times எடுத்துக்கோங்க. 1302 வேகன்சினா 10,320 பேர் அப்ராக்சிமேட்டாக ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி போயிருப்பாங்க. அதுக்கு கட் ஆஃப் என்ன எடுத்திருந்தாங்க அப்படின்னா 155 க்வெஸ்சன்ஸ் இருந்தது. மார்க் கிடையாது, க்வெஸ்சன்ஸு. அடுத்து 2017 1953 வேகன்சி. அப்போ அதுக்கு முந்தின வருஷத்தோட வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. க்வெஸ்சன் பேப்பரும் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. அப்போ கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 150+ இருந்துச்சு. அதுக்கடுத்து 2018 குரூப் 2 எக்ஸாமில் 1199 வேகன்சி. ஸோ அதுக்கு முந்தின வருஷத்தோட நமக்கு வேகன்சி குறைஞ்சிச்சு. ஸோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 160+. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2022 5529 வேகன்சி. ஸோ 55,000 பேர் வந்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் கண்டிப்பாக நமக்கு குறையிறது தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 145 155 வரைக்குமே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் குறையிறதுக்கும் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ மினிமமாக ஒரு 140 க்வெஸ்டனும் மேக்ஸிமமாக ஒரு 155 க்வெஸ்டனும் அடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ 155 அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட். 145 அப்படிங்கிறது உங்களோட கம்யூனிட்டி கோட்டா பொறுத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் குரூப் 2 அனாலிசிஸ் அதே மாதிரி குரூப் 4 பார்த்தோம் அப்படின்னா 16 180+ இருந்துச்சு வேகன்சி 5000. 18 160+ இருந்துச்சு கட் ஆஃப் வேகன்சி. 11K அதான் 11,000+ வேகன்சி இருந்துச்சு. 2019 170+ இருந்துச்சு வேகன்சி. 9K+ இருந்துச்சு. இப்போ 2020 7,300 வேகன்சி. ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 175 180 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 150 to 160 க்வெஸ்சன்ஸ்க்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம க்ளியராக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த வருஷம் ஒரு அரசு அதிகாரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.